அமரன் திரைப்படம் சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அநேகமாக இந்த வீடியோ தான் கடைசி வீடியோ. இதற்கு பிறகு அமரன் திரைப்படம் சம்மந்தமாக வீடியோ வெளியிடுறதுல நமக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா போதுமான அளவு எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதற்கு பிறகு மக்களின் முடிவுக்கே நம்ம வந்து விட்டுவிடலாம். முதல்ல இந்த அமரன் படத்தினுடைய காட்சி நம்ம பார்க்கும்போது, அப்சல் குரு அப்படிங்கிறவரை டெல்லி திகார் ஜெயிலில் தூக்கில் போட்டாங்க. அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்காக தீவிரவாத இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள்லாம் வரப்போகிறாங்க. அவங்களும் நாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வந்து வருது. அப்போ வந்து இராணுவ அதிகாரிகள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட நபரை பிடிப்பதற்காக அங்கே வந்து வராங்க. அந்த அதை எப்படி காட்சிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஒரு ஒரு நபரை வந்து கொன்னுட்டாங்கன்னு வைங்களே, தூக்கில் போட்டு கொன்னுட்டாங்க. அவருடைய உடல் அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாதிரியும், அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே திரண்டு வந்தது மாதிரியும் அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. மக்கள்லாம் வந்து லைனாக நின்று உடலுக்கு அஞ்சலி செலுத்த வர்ற மாதிரி அதை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அப்சல் குருவை வந்து தூக்கில் போடுறாங்க. 2013 பிப்ரவரி மாதம் தூக்கில் போடுறாங்க. அப்படி தூக்கில் போட்டுட்டு அவருடைய உடலை வந்து குடும்பத்தினருக்கு கொடுக்கவே இல்லை. அந்த அங்கேயே திகார் ஜெயிலில் என்ன செஞ்சிடறாங்க, அடக்கம் செஞ்சிடறாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதோ உடல் வந்து ஏதோ அங்கே வைக்கப்பட்டிருந்தது மாதிரியும், அதற்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக, அதாவது அவர் வந்து நாடாளுமன்றத்தை தாக்கி ஒரு தீவிரவாதி, அவர் உடலுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்த வராங்க, அவருடைய உடலுக்கு தீவிரவாத தலைவர்கள்லாம் அஞ்சலி செலுத்த வராங்க. அந்த தீவிரவாத தலைவர்களை வந்து பிடிக்கும்போது அதை எதிர்த்து மக்கள்லாம் கல்லில் அடிக்கிறாங்க, பெண்கள்லாம் கல் எடுத்து வீசுகிறாங்க, குழந்தைகள்லாம் கல் எடுத்து வீசுகிறாங்கிற மாதிரி அந்த காட்சியை காட்டியிருப்பாங்க. இப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்சல் குரு என்பவர் வந்து ஒரு பயங்கரவாதியாக தீவிரவாதியாக அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கப்பட்ட ஒரு நபராக, அவர் தான் வந்து இந்த நாடாளுமன்ற தாக்குதலை வந்து நடத்தினாரா, இது சம்மந்தமாக நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த காட்சி எப்படி விஷமத்தனமாக எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பயோபிக், முகுல் வரதராஜன் அப்படிங்கிற வரதராஜன் அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரியுடைய பயோபிக். இப்போ நம்ம நிறைய பயோபிக் பார்த்துருக்கோம், காமராஜர் பயோபிக் பார்த்துருக்கோம், பெரியாருடைய பயோபிக் பார்த்துருக்கோம், காந்தியோட பயோபிக் பார்த்துருக்கோம். இது என்னென்னா என்ன இருக்கோ அதை தான் வந்து எடுப்பாங்க. ரெண்டாவது பயோபிக் வந்து பயோபிக் மாதிரி தான் எடுப்பாங்க. ஒரு பயோபிக்கை வந்து கமர்ஷியல் பண்ணி அதில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு லாப நோக்கம் அதில் இருக்குது. ரெண்டாவது அதில் ஒரு அரசியல் நோக்கத்தையும் என்ன செஞ்சுருக்குறாங்க, புகுத்திருக்கிறாங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்சல் குரு அப்படிங்கிறவர் யார், எப்படி அவர் வந்து இந்த தாக்குதலோடு தொடர்புபடுத்தப்படுறாரு, ஏன் வந்து அவருக்கு எப்படி வந்து மரண தண்டனை விதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இந்திய நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 5 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. பாதுகாப்புக்கு நின்றிருந்த வீரர்கள் ஒரு 8 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய உலகத்தையே உலுக்கிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். பிஜேபி இந்த விவகாரத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரொம்ப தீவிரமான நாடு முழுவதும் வந்து இந்த விவகாரத்தை கொண்டு போய் பிஜேபி வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி பெறுவதற்கு இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். அப்படி தாக்குதல் நடந்தவொன்னு என்ன செய்கிறாங்க, விசாரணை நடக்கும்போது அப்சல் குரு அப்படிங்கிறவரை கைது செய்கிறாங்க. இந்த அப்சல் குரு யார் அப்படின்னா, காஷ்மீரை சேர்ந்த ஒரு இளைஞர். அவங்க வந்து ஃபேமிலியாக நிறையா பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு MBBS மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு போய் சேர்றாரு. 1 ஆண்டு தான் படிக்கிறார். அதுக்கப்புறம் அவரும் வந்து தொழில் விஷயமா வேலை விஷயமா என்ன செஞ்சிடறாரு, அதில் வந்து இறங்கிடுறாரு. டெல்லிக்கு வந்துடுறாரு, அவர் காஷ்மீர்லேருந்து டெல்லிக்கு வந்துடுறாரு. டெல்லியில் நீண்ட நாட்களாக வந்து அவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, பல வருடங்களாக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரித்து அவரை வந்து சிறைச்சாலையில் அடைச்சிட்றாங்க. இப்போ அப்சல் குரு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு கடிதத்தை தன்னுடைய மனைவிக்கு வந்து எழுதுறாரு. அந்த நேரத்தில் அந்த கடிதத்தினுடைய ஒரு நகலை வந்து என்ன செய்கிறாங்க, வழக்கறிஞருக்கும் கொடுக்குறாங்க. அந்த வழக்கறிஞர் அந்த கடிதத்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, காஷ்மீர் மாநிலத்தினுடைய டிஎஸ்பியாக இருந்த தேவேந்தர் சிங் அப்படிங்கிறவர் என்னை வந்து தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு என்ன செஞ்சாரோ, நான் ஒரு வேலையை சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி கேட்டார். இப்போ என்ன வேலை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து டெல்லிக்கு போய் நான் 2 பேரும் அவங்க கூட அனுப்புவேன், நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு போய் டெல்லியில் அவங்களுக்கு ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்து தரணும், அவங்களுக்கு வந்து ஒரு காரை வந்து நீங்கள் வந்து வாங்கி தரணும், ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒரு கார் வாங்கி தரணும் அவங்களுக்கு, அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் அங்கிருந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொன்னார். அப்போ எனக்கு இதில் சந்தேகம் இருந்ததுனால நான் வந்து அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவர் என்னை ஒரு தனியாக இதுக்கு அழைச்சி கொண்டு போய், சித்திரவதை கூடத்துக்கு அழைச்சி கொண்டு போய் கடுமையான சித்திரவதை செஞ்சார். சித்திரவதை செஞ்சு நீ வந்து இதை இந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொன்னால் உன்னை நான் கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டினார். அப்போ நான் அவருக்கு பயந்துட்டு என்ன பண்ணேன், அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டு நான் அதே போல் அந்த 2 நபர்களை கூட்டிகிட்டு போய் டெல்லியில், ஏன்னா டெல்லி வந்து அவருக்கு பரிச்சயம் அப்படிங்கிறதுனால அவரை சூஸ் பண்ணியிருந்ததாக அவர் சொல்கிறார். அப்போ வந்து 2 பேர்த்துக்கு வந்து அவர் வீடு வாங்கி கொடுக்குறாரு, அதே போல் செகண்ட் ஹேண்ட்ஸில் கார் வாங்கி கொடுக்குறாரு.
அந்த இரண்டு பேரோட சேர்த்து இன்னும் மூன்று பேர் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, போய் பார்லிமெண்ட்டை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரையும் வந்து அதற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ உடனே வந்து இந்த தேவிந்தர் சிங் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூவே பண்ணாத நிலையில் சில பத்திரிகையாளர்கள் அந்த தேவேந்தர் சிங்கையே போய் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் மேலே அவர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும்போது அவர் வந்து அவங்கள மிரட்டி வந்து அனுப்பிச்சிடுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் அப்சல் குரு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தப்பு செய்யலை அப்படிங்கிறாரு. இப்போ நிறையா நம்ம தீவிரவாத தாக்குதலில் நம்ம பார்த்துருப்போம், அஃப்ஜமல் கசாப்னு ஒரு தாக்குதலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பல வழக்குகள் என்ன செய்வாங்கன்னா, குற்றவாளியை கையங்காலமாக பிடிப்பாங்க, அவங்க குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் சரி ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி ஆதாரபூர்வ அடிப்படையில் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க, தண்டிப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ அப்சல் குரு வந்து நான் வந்து எதுவுமே செய்யலை, நான் அப்பாவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, தொடர்ந்து கிளைம் பண்ணுறாரு. அதனால் அவருடைய வழக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து இழுத்தடிக்கப்பட்டு 2005 அவருக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. பல மனித உரிமை ஆர்வலர்கள், சர்வதேச அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் மாதிரியான அமைப்புகள் பலரும் வந்து இந்த மரண தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு அப்பாவி, இவருக்கும் அந்த தாக்குதலுக்கும் தொடர்பு கிடையாது, இவர் யாரை இயக்கியிருக்கிறாங்க அவங்க தான் உண்மையான குற்றவாளி, நீங்கள் அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கவனிக்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்ததாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து உரிய சட்ட இதுவே கொடுக்கல, ஒரு சட்ட உதவிகளே இவருக்கு செய்யப்படலை, இவருக்கு முறையாக வழக்கறிஞர் வச்சு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் நிரபராதின்னு வெளியில் வந்துடுவார். ஏன்னா இந்த வழக்கில் 2-3 பேரை குற்றவாளின்னு சொல்லும்போது எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க, இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மரண தண்டனை விதிக்கப்படுது. அப்போ சில பேர் அதை சொல்கிறாங்க, இவர் சரியான சட்ட உதவிகள் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. மூன்றாவது தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, மரண தண்டனையே பொதுவாக தவறானது, ஏன்னா இவர் ஒருவேளை நிரபராதியாக இருந்தாருன்னா அவரை நீங்கள் இது தவறாக தண்டிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் மரண தண்டனையே கூடாதுங்கிற மாதிரி பலரும் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. காஷ்மீரினுடைய முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த ஃபாரூக் அப்துல்லா, அதே போல் உமர் அப்துல்லா, இப்பவும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார், அதே போல் முன்னாள் முதலமைச்சர் முஃப்தி முகமது சயீத், அவருடைய மகள் வந்து மெஹபூபா முஃப்தி, இப்படி பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. காரணம் என்னென்னா, அவர் வந்து அந்த தப்பை வந்து செய்வதற்கான உரிய ஆதாரங்கள் வந்து முன்வைக்கப்படலை அப்படிங்கிறத தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஜட்ஜு வந்து அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது ஜட்ஜு எப்படி தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, அப்சல் குரு வந்து தீவிரவாத இயக்கத்தினுடைய உறுப்பினர் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமுமே இல்லை, அதை நாங்களும் ஏற்றுக்கிறோம், ஆனாலும் வந்து சூழலியல் ஆதாரங்களின் அடிப்படையில், அதாவது அவர் அங்கேயும் போயிட்டுல வந்தார்ல, அந்த அடிப்படையில் நாங்கள் அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீதிபதி என்ன குறிப்பிட்டாருனா, இது வந்து கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் இவரை தண்டிக்கிறோம், இவரை தான் குற்றவாளி எல்லாருமே நம்புகிறாங்க, அதனால் ஒரு கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் வந்து இவரை வந்து இவருக்கு தண்டனை மரண தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. நம்ம பார்க்க முடியுது இந்த உலகத்தினுடைய பலரும் வந்து இதை எதிர்த்தாங்க. இது அந்த காலகட்டத்தில் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது வரைக்கும் வந்து என்ன இது வரைக்கும் ஸ்மூத்தாக போகுதுன்னு வைங்களே, இப்போ அப்சல் குரு என்ன செய்கிறாங்க, அதே போல் அவருடைய கருணை மனு தொடர்ந்து பெண்டிங்லேயே இருக்குது. அப்புறம் 2003 அப்துல் கலாம்கிட்ட போகுது ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு பிறகு பிரணாப் முகர்ஜிகிட்ட போகுது, அப்புறம் பிரணாப் முகர்ஜி கடைசியில் மரண தண்டனைக்கு அப்ரூவல் கொடுத்துட்றாரு, மரண தண்டனை ஃபிக்ஸ் பண்ணி மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் உடலை கூட அவங்க குடும்பத்தினர் கொடுக்கல, கொடுக்காம திகார் ஜெயிலில் அடக்கம் செஞ்சிடறாங்களா. இப்போ இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த அப்சல் குரு விவகாரம் அப்படிங்கிறது அடங்கி போன நிலையில் 2020 ஜம்மு காஷ்மீரில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஒரு காரில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 3 நபர்கள் வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த காரை வந்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரிகள் வந்து நிறுத்தி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது உள்ளே வந்து ஒரு AK-47 துப்பாக்கியும் 2 கை துப்பாக்கியும் நிறைய வெடிமருந்துகளும் வந்து இருக்குது. அப்போ அந்த காரில் உள்ளவங்க யாருன்னு விசாரிக்கும் போது 2 வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 3வது நபர் யார் அப்படிங்கிறதான் பெரிய ட்விஸ்ட்டு. 3வது நபர் யார் அப்படின்னா, தேவிந்தர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய விஐபிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அதாவது காஷ்மீருக்கு ஏதாவது விஐபிகள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு DSP ரேங்க்ல உள்ள அதிகாரி தான் தேவிந்தர் சிங். அவர் வந்து அந்த கார்ல இருந்திருக்கிறாரு. அப்ப இவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவங்கள கூட்டிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெரிய சதி செயலை செய்வதற்கு அவர் போயிட்டு இருக்கிறாரு. இந்த தேவிந்தர் சிங்கை தான் பல வருடங்களுக்கு முன்பு என்ன செஞ்சிருக்கிறாரு, அப்சல் குரு தன்னுடைய இதுல மனுல சொல்லியிருக்கிறாரு, இந்த தேவிந்தர் சிங் தான் என்னைய இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்லி. அப்ப விட்டுட்டாங்க, விட்டுட்டு 2020 திரும்பவும் அந்த தேவிந்தர் சிங்கை கைது செய்யறாங்க. இந்த அவர் கைது செய்யப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு சின்ன ட்விட்டு மட்டும் போட்டார், இது எவ்வளோ பெரிய ஒரு விவகாரம், ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து நாடாளுமன்றத்தை தாக்குதல் நடத்தின வழக்கில் ஒரு குற்றவாளி ஒரு காவல்துறை அதிகாரி பேர சொல்கிறார், இவர் தான் என்னை சொன்னாருன்னு. அப்போல்லாம் அவர் விட்டுறாங்க, அவருமே விசாரணை நடக்கலை. 2020 திரும்பி காவல்துறையினர் பிடிச்சி விசாரித்து அதை டக்குன்னு அவங்க ஊடகத்தில் ஃப்ளாஷ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி இவர் காவல்துறை அதிகாரிங்க ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு கவனம் பெறுது. அப்போ திரும்பவும் என்ன செய்கிறாங்க, அவரை விசாரிக்கும் போது
அவர் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களை கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு வெர்ஷன் ஆச்சுங்களா, இப்போ என்ன நிலைமை அப்படின்னா, அவர் தேவேந்தர் சிங் இந்த வழக்கை வந்து என்ஐஏவுக்கு மாத்திட்டாங்க, தேவேந்தர் சிங்குக்கு வந்து அந்த பதவியை வந்து பறிச்சுட்டாங்க, அவர் டிஎஸ்பியா இல்லை. ஆனால் அப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறாரா இல்லை வெளியில் ஜாமீனில் இருக்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. இப்போ இதில் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா, இப்போ அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இவர் தேவேந்தர் சிங் வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பணம் வாங்கி கொண்டு தான் இவர் ஹெல்ப் பண்ணார், தீவிரவாதிகள்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்காக இவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷனை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இவர் தீவிரவாதிகளுக்கு உதவி பணம் வாங்கிட்டு உதவி செஞ்சாரா, இல்லை இங்கே நம்ம நாட்டில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக ஆக்கணும்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அந்த குரூப்பிட்ட பணம் வாங்கிட்டு இவர் இதெல்லாம் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து எழுந்துட்டுருக்கு. சரி, இப்போ அந்த நாடாளுமன்ற தாக்குதல் வழக்காக இருக்கட்டும், இப்போ இந்த இவங்களை வந்து கூட்டிகிட்டு போன வழக்காக இருக்கட்டும், தீவிரவாதிகளை கூட்டிகிட்டு போன வழக்காக, இப்போ இந்த சம்பவம் நடக்கிறது பார்த்திங்கன்னா 2020 ஜனவரி மாதம் குடியரசு விழா 26ஆம் தேதி குடியரசு தினம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த குடியரசு தினத்தை சீர்குலைக்கணும் டெல்லியில் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு தான் என்ன செய்கிறாங்க, January 11 இவங்க வந்து காஷ்மீர்லேருந்து ஜம்மு நோக்கி போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அப்போவே வெளியாகிச்சு. இப்போ என்னென்னா, இந்த இவ்வளோ பெரிய தீவிரமான குற்றச்சாட்டுக்கு ஆளான இந்த தேவேந்தர் சிங் அப்படிங்கிறவர், இவர் மீது இருக்கிற சந்தேகங்கள்லாம் இன்னும் தீர்க்கப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவரை ஏன் தூக்கில் போடலை, அப்சலுக்கு ஒரு பெரிய தீவிரவாதி அவரை தூக்கில் போட்டிருக்கிறாங்க, இப்போ இவருக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஆதாரங்கள் இருக்கும்போது இவர் ஏன் கடுமையாக தண்டிக்கப்படலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னும் அப்சல் குரு விவகாரம் அப்படிங்கிறது இன்னுமே நிறைய அவ்வில்லாத மர்ம முடிச்சுகள் கொண்ட ஒரு விவகாரம் தான். அதை ரொம்ப சாஃப்டாக அப்சல் குரு அப்படிங்கிறவர் ஒரு பெரிய தீவிரவாதி, அவர் தீவிரவாத இயக்கங்கள்லாம் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க, அவருடைய இறுதி இதில் வந்து எல்லோரும் கலந்துக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு அப்படியே இந்த அமரன் படத்தில் வந்து அப்படியே ஒரு கிராஸ் பண்ணிட்டு போனதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நான் முதல் வீடியோவில் நான் சொன்ன அதே விஷயம்தான், இந்த படம் வந்து ஒரு இராணுவ அதிகாரியுடைய பயோபிக்கை கரெக்டாக அதை மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க வேணும்னே என்ன செய்கிறாங்க, காஷ்மீர் மக்களை குற்றப்பரம்பரைகளாக சித்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய விஷக்கருத்துக்களை அந்த படத்தில் நிறைய இடங்களை அப்படி அப்படி வச்சுருக்குறாங்க. இப்போ அரசியல், சரியான அரசியல் அறிவு இல்லாத சாதாரணமான மக்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எல்லாமே நம்புவாங்க, இது எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்குது, இது எல்லாமே தேவைப்படுற விஷயம் தானே, படத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுற விஷயம் தானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அதில் தான் நம்ம இந்த பட இயக்குநரையும் இந்த இயக்க தயாரிப்பாளர் கமலஹாசனுடைய அந்த நுணுக்கமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அழகான ஒரு இப்போ காஷ்மீர் ஃபைலு இந்த மாதிரி கேரளா ஸ்டோரி மாதிரி படங்களில் இந்த மாதிரி என்ன கருத்தை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ப்ரொபகண்டா ஃபிலிம். இப்போ இதில் ஒரு நல்ல அழகான ஒரு காதலை முன்வைச்சு ஒரு பயோபிக்கில் வந்து இதை சொருகும் போது தான் என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட போய் எடுபடும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து ஒரு தீர்வாக இருக்கும், பொதுமக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த காஷ்மீர் பிரச்சனைங்கிறது எளிதாக தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா, காஷ்மீர் வந்து இந்தியா கூட இருப்பது தான் காஷ்மீர் மக்களுக்கும் நல்லது, அதே மாதிரி வந்து இந்தியாவுக்கும் அதுதான் நல்லது, ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி காஷ்மீர் அப்படிங்கிறது. எனவே அது இந்தியா கூட இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியாவுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும், அதே போல் இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டில் வந்து காஷ்மீர் அப்படிங்கிற அந்த பகுதி அங்கம் வகிக்கும் போது அவங்களுக்கும் நிறையா வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ காஷ்மீர் வந்து இந்தியா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் காஷ்மீர் மக்கள் அதை வந்து முதல்ல விரும்பணும், இப்போ காஷ்மீர் மக்கள் அதை விரும்பணும் அப்படின்னா காஷ்மீர் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய அளவில் முன்னெடுப்புகளை இந்திய அரசாங்கங்கள் வந்து அங்கே வந்து மேற்கொள்ளணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காஷ்மீருக்கு பெரிய ஃபண்டு ஒதுக்குறாங்க, காஷ்மீருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி, வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக வேண்டி நிறைய ஃபண்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்கும்போது அந்த ஃபண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபண்டை வந்து ஊழல் அதாவது இந்தியாவிலே அதிகமான ஊழல் நடக்கூடிய முதல் மாநிலம் ஜம்மு காஷ்மீர் தான், அதற்கு பிறகுதான் பிற மாநிலங்கள். நம்மகிட்ட கேட்டால் டக்குன்னு என்ன சொல்லுவோம், தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியாவில் அதிகமான ஊழல் நடக்கூடிய மாநிலம் வந்து ஜம்மு காஷ்மீர் தான். அங்கே உள்ள அரசியல்வாதிகள் வந்து இந்த பிரிவினை கருத்துக்கள் இருக்குங்கள்ல, இதை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, இந்திய அரசியல் தலைவர்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணி தரோம், பாகிஸ்தானோட போகாமோ இல்லை தனிநாடாக மாறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெரிய ஃபண்டுகளை வாங்கிட்டு நிர்வாகம் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ காஷ்மீர் மக்கள் முதல்ல வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம இந்தியா கூட இருக்கிறதா நமக்கு சேஃப்டி, நமக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாங்க, ஏன்னா ஒரு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இந்தியாவில் உள்ள எந்த பகுதியிலும் அவர் வந்து வேலை செய்ய முடியல, எங்கெல்லாம் போகலாம் வரலாம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு தனி நாடாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே இருப்பவர்கள் எங்கே போகிறதுனாலும் அவங்க விசா வாங்கிட்டு போகணும், பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகணும், பல பிரச்சனைகள். ஒரு சின்ன பகுதி தான், மொத்தமே 1 கோடி பேர் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன நிலப்பகுதி, மலை பகுதி வேறு. அங்கே வந்து நீங்கள் பெரிய டெவலப்மெண்ட்ஸ் ஒர்க்ஸோ பெரிய எதுவுமே பெருசாக செய்ய முடியாதுன்னு வைங்களேன்,
அப்போ இந்தியா கூட இருப்பதா வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். இதை வந்து அந்த மக்கள் முதல்ல உணரணும், மக்களை உணர வைப்பதற்கான திட்டங்களை வந்து நிறைவேற்றணும். அப்போ இதுக்கு என்ன தடங்களாக இருக்குது, ஏன் வந்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேசிய வலதுசாரிகள் தான் இவங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது இவ்வளோ தாக்குதல் நடத்தும்போது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்யும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இவங்க கூட சேர்ந்து தான் நமக்கு ஒரு சேஃப்டி இருக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டு வரதை பார்க்க முடியும். ஏன்னா இந்திய மக்கள் வந்து இந்த மதவாத சக்திகளை வந்து அவங்க வந்து புறக்கணித்து அவங்கள அதிகாரத்திலிருந்து அவங்க அகற்றினா மட்டும்தான் காஷ்மீர் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஓகே, இந்திய மக்கள் வந்து செகுலரிசத்தை விரும்புகிறாங்க, அவங்க மதத்தை தாண்டி வந்து முற்போக்கு கருத்துக்களை விரும்புகிறாங்க, அவங்க டெவலப்மெண்ட்ஸை விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு அவங்க வந்து வருவாங்க. இங்கே வந்து மதவாத சக்திகளை தொடர்ந்து ஆட்சியில் அமர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பயம் ஏற்படும். அவங்க வந்து இந்தியாவோட சேருவதற்கு பதிலாக அவங்க வேறு ஒரு முடிவுகளை எடுக்கும்போது என்ன ஆகும், தேவையில்லாத திரும்பியும் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து புரிஞ்சிக்க முடியுது. எனவே இந்த அமரன் படம் சம்மந்தமாக முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விஷயங்களை விரிவாக பேசியிருக்கிறோம். இதுதான் கடைசி வீடியோ, இதற்கு பிறகு இந்த விஷயத்தை நம்ம டச் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். எனவே இந்த திரைப்படத்தை பார்த்து இந்த திரைப்படம் வந்து தவறான கருத்துக்களை கொண்டு போய் இருக்கலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி.